பண்ணியிருக்காங்க. நாலு பிளாக்கு நான் மூணு ஸ்டெண்ட் வச்சிருக்கேன். ஸோ டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க 9 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, அதே கூடாது அப்படின்னு. ஸோ அந்த டைம் தான் இந்த ப்ராடக்ட் கிடச்சி. ஸோ எடுத்தேன், இதில் 15 டேஸில் நான் வெளியில் போகிறவங்களும் எடுத்து வந்துச்சு. ஸோ டாக்டர் அட்வைஸ் என்னென்னா 9 மந்த்ஸ் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், அதே நேரம் 3 வருஷத்துக்குள்ளார எப்போ வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸோ இன்னைக்கு 2 வருஷம் முடிஞ்சு, ப்ராடக்ட் கண்டினியூ எடுத்தேன், நல்ல ஹெல்த்தியா இருக்கு. தெரியுதா ஹெல்த்தா? தெரியுதா அபி? ஹார்ட் அட்டாக் யாரு என்ன ஹார்ட் அட்டாக் வந்து சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இல்லை, ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்த ஃபீல் கூட எனக்கு இல்லை. ஸோ அந்த அளவு ரிசல்ட் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட். இது மட்டும் இல்லை, இதோட சேர்ந்த 4 ப்ராடக்ட் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. நான் நிறைய பேர் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ காஃபி, ஐ சார்ஜி, ஐஸ்கிரீம் எல்லாமே நல்ல ரிசல்ட். இந்த ரிசல்ட்னால நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். ஸோ ரீசெண்டாக சிங்கப்பூருக்கு நான் ப்ராடக்ட் கொடுத்தேன், ஒரு 6 பேர் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 10 ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க, இப்போ கேட்டது ஐ காஃபி. இன்னைக்கு ஃபோன் பண்ணி முடிஞ்சால் நீங்கள் சிங்கப்பூர் வாங்க சார், இங்கே ஒரு 20 பேர் இருக்காங்க, இங்கே வந்து பேசி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் தான் அந்த ரிசல்ட்னால தான் எனக்கு கூப்பிட்றாங்க. சும்மா சிங்கப்பூர் கூட மாட்டாங்க. ஸோ அவங்களே டிக்கெட்டே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவு ப்ராடக்ட் ரிசல்ட் இன்னும் ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே, இந்த ப்ராடக்ட் நமக்கு தேவையா, உங்களுக்கு தேவை, எனக்கு தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு தேவையா? ஹார்ட் அட்டாக்கு யாரும் வர வேண்டாம், இல்லை சுகர் யாருக்கு வர வேண்டாம், இல்லை நோயே வர வேண்டாம் நினைக்கிற எல்லாரும் இந்த ப்ராடக்ட் நம்ம வீட்டில் இருக்கணும். நிறைய பணம் சேர்த்து வச்சா நல்லா உயிர் வந்துடும்னு அர்த்தம் கிடையாது. ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், நடிகர் ரித்தீஷ்குமார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி தான் அவர் இறந்தார். அவர்கிட்ட பணம் இல்லையா? கிட்டத்தட்ட 1000 கோடி இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி அவருக்கு ஒரு அட்டாக் வந்துச்சு. செகண்ட் 2 இயர்ஸ் முன்னாடி, 2 இயர்ஸ் பின்னாடி இப்போ ரீசெண்டாக வந்து இறந்துட்டார். ஏன், அவரால் காப்பாற்ற முடியல, பணம் இருந்து. ஸோ சரியான அவருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கல. அங்கே இருக்கு எல்லாருக்கும் நம்ம ப்ராடக்ட் ரெடியாக இருக்கு, எல்லாரும் யூஸ் பண்ண. ஹார்ட் அட்டாக் வராது, எந்த நோயும் வராது, அதுக்கு கேரண்டி. என்ன நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா இருந்தால், நான் இந்த இடத்துல இவ்வளோ ஹெல்த்தியாக நிற்கிற முடியுது அப்படின்னா இதுதான் காரணம். அது நீங்கள் நம்புற இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி பிள்ளைங்க எல்லாருக்கும் கொடுங்க, உங்கள் தெரிஞ்ச எல்லாருக்கும் கொடுங்க. இது நான் இது என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கம்பெனி கொடுக்குற அந்த தாரகம் மந்திரம், ட்ரிங்க் இட், ஃபீல் இட், ஷேர், அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த நேர்மைய டீம்ல 250 பீப்புள் இருக்காங்க. எப்போ 2 லேக்ஸ் மேலே சம்பாதிச்சாச்சு. ஸ்டார் ஹவுஸ் முடிச்சு ரூபி நேர்மை நெருங்கிட்டேன். ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ், என் டீம்ல முதல் ஸ்டார் ஹவுஸ் மிஸ்டர் கரவியல் அவங்க டீம்ல வந்தது ரொம்ப சந்தோஷம். இப்ப அடுத்த ஸ்டார் ஹவுஸ் ரெடியா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம்